சாமி சரணம். ஐயனோட அற்புதங்கள் மட்டும் இல்லை, ஐயனோட வரலாறு தெரிஞ்சுக்கிறதும் ரொம்பவே ஒரு புனிதமான, ரொம்ப ஒரு விருப்பமுள்ள ஒரு விஷயம். ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கி லாஸ்ட் வீடியோவில் நம்ம சாஸ்தா லோகம் அப்படின்னு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு விஷயம் பார்த்தோம். அந்த குருசாமியை நம்ம இன்றைக்கி அந்த சாஸ்தா புராணத்திலேருந்து இன்னொரு பார்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. கேட்குறதுக்கு ரொம்பவே ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங்காகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது, நிறைய யதார்த்தமான உண்மைகளும் அதில் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் எல்லாம் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, யமனை வதம் செய்த சாஸ்தா. ஸோ அதோடய வரலாறு என்ன, எதுக்காக பண்ணார், ஐயனை வழிபடுற எல்லோரும் வந்து மரணத்தின் பிடியிலிருந்து ஈஸியாக தப்பிச்சிடுறாங்களே, அது எப்படி அவங்க லைஃப் எப்படி டேன் ஆகுது, ட்விஸ்ட் ஆகுது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் அவரே டீட்டெயில்டாக அந்த வரலாறை சொல்ல போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், இப்போ வரைக்கும் அங்கே சபரிமலையில் பூஜை பண்ணிகிட்டு இருக்க நம்பூதிரிகள் அவங்க எந்த விதத்தில் அங்கே வந்தாங்க, எப்படி வந்தாங்க அப்படின்றத பற்றியும் நமக்கு அவங்களோட வரலாறையும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ, கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ முழுமையாக கேளுங்க, உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங்காக இருக்கும். நல்லது நல்லதே நடக்கட்டும். சாமி சரணம். சாமி சரணம். அந்த சாஸ்தாவடி புராணத்திலிருந்து ஒரு நிகழ்வு வந்து உங்களுக்கு சொல்கிறேன் சாமி. என்னென்னா, நேபாளத்தில் சோம சர்மன் என்ற ஒருத்தர் இருந்திருக்கிறார். சோம சர்மன் என்றவர் இருந்திருக்கார். அவருக்கு மனைவி வந்து கலாதரணி என்கிற மனைவி இருந்திருக்கிறாங்க. அவருக்கு கலாதரணிங்கிற மனைவி இருந்திருக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அவங்க வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்திருக்கிறாங்க சில காலம். அதன் பிறகு அவங்களுக்கு ஒரு குழந்தை வேணும்னு சொல்லிட்டு பகவான்கிட்ட பிரார்த்தனை வைக்கிறாங்க. அவங்க பகவான்கிட்ட பிரார்த்தனை வைக்கும்போது அது மாதிரி வந்து குழந்தையும் அழகான ஒரு ஆண் குழந்தை அவங்களுக்கு பிறகுது. இவர் சோமவர்மன் வந்து சர்மன் வந்து ஏன்னா கோயிலில் வந்து பூஜை பண்ணக்கூடியவர், அதில் கிடைக்கிற வருமானத்தை வச்சு ஜீவனம் பண்ணிக்கிட்டு காலத்தை அப்படியே நிகழ்த்திட்டு இருந்தார். வாழ்க்கையும் சந்தோஷமாக ஓடிட்டு இருந்தது கொஞ்ச காலம். அப்படி ஓடிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய பையனை அழைச்சிட்டு கோயிலுக்கு போகிறார். அவர் பூஜை பண்ணுற கோயிலுக்கு போகிறார். அங்கே போயிட்டு எப்படி பூஜை பண்ணுறோம், என்னென்ன செய்கிறோங்கிறத அவர் பையனுக்கும் சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறார். தம்பி, பகவானை வந்து ஃபஸ்ட்டு இப்படி ஜலத்தை தண்ணியை ஊற்றி சுத்தம் பண்ண, அதன் பிறகு எல்லா பொருளையும் வச்சு சுவாமிக்கு வந்து அவசியம் பண்ணு அப்படின்னு சொல்லி தன்னுடைய கலாதரன் பையனுக்கு அவர் வந்து அந்த பூஜையெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. அவனும் அதே மாதிரி பயபக்தியோட நல்லா சிறப்பாக அந்த பூஜையை கற்றுக்கிட்டு செய்கிறான் அந்த தம்பி. அப்போ செஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, தன் பையனுக்கு வேண்டிய காலங்கள் எப்படி இருக்குது, அவன் நிலைப்பாடு எப்படி இருக்குது, அவனுடைய கிரகச்சாரம் கிரக வாட்டங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லி ஒரு நல்ல ஜோசியர்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு கேட்டாரு. அப்போ ஜோசியர் அவனுடைய ஜாதகத்தெல்லாம் கணித்து ஆராய்ஞ்சு பார்த்துட்டு அவர் அந்த ஜோசியர் என்ன சொல்கிறாரு, வித்தையிலும் நல்லா கற்றுக்குவான், அதே மாதிரி படிப்பும் அருமையாக படிப்பான், இவனுக்கு இறைவனுடைய ஞானமும் அனுகிரகமும் கூடிய விரைவிலே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அதை கூட இன்னொரு செய்தியும் ரொம்ப மன வருத்தத்தோடு அந்த ஜோசியர் சொல்கிறார். அந்த மன வருத்தத்தோடு அந்த ஜோசியர் சொல்கிறார், இவனுக்கு வந்து அற்ப ஆயில், இவன் வந்து அந்த ஒரு 12 வயசில் மரணிச்சிடுவான், இவனை வந்து உங்களால் காப்பாற்றுறதுக்கு வேண்டிய வழி எதுவும் இல்லை, அதனால் மரணிக்கிறது உறுதி தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லைன்னு சொல்லும்போது அவர் இந்த சோமசர்மனும் வந்து மன வருத்தத்தோடு அன்றைக்கி வீட்டில் வந்து சுதந்தாப்பில் உட்காந்துருப்பான். அப்போ கலாவதியான அவங்க மனைவி என்ன பண்ணுவாங்க, ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கிறீங்க சாமி, நல்லா தானே போனீங்க சந்தோஷமா, என்ன நடந்தது, எங்கே போனீங்க, என்ன பிரச்சனை, ஒன்றுமே சொல்லாத நீங்கள் பாட்டு மன வருத்தத்தோடு இருக்கிறீங்களே என்ன சுவாமின்னு சொல்லும்போது அப்போ இவருக்கு என்ன பண்ணுது, கண்ணில் இருந்து தண்ணீர் ரொம்ப வர ஆரம்பிச்சிருது. சுவாமி, எதுவுமே சொல்லாத நீங்கள் பாட்டும்
கண்ணுல இருந்து தண்ணி வருத, என்ன காரணம் சொல்லுங்க, அதுக்கு ஏதாவது வழி தேடும் சொல்லி அவர் கேட்கிறார். அப்ப கேட்கும்போது இவர் அதுக்கேற்ற மாதிரி பதிலாக ஒன்று சொல்லி பார்க்குறாரு. அந்த அம்மா மன ஆறுதல் அடையாத மறுபடியும் உண்மையே சொல்லுங்க, எதுவும் மறைக்காத பொய்ய சொல்லாதீங்க, ஏன் மறுபடியும் மறைச்சிக்கிறீங்க, உண்மை என்னவோ உண்மை நிலையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கட்டாயப்படுத்தி கேட்கும்போது அப்புறம் இவரால் மறுக்க முடியல. கலாவதி, நான் ஒரு ஜோசியர்கிட்ட போயிருந்தேன், இந்த ஜோசியர் நம்ம பையனுடைய ஜாதகத்தை எல்லாத்தையும் திருப்தியாக பார்த்தாரு. அவள் பார்க்கும்போது பையன் வந்து சிறப்பான வித்தை கற்றுக்குவோம், கல்வி இருக்கும், எல்லாமே நல்ல ஒழுக்கம் இருக்கும், தெய்வ பக்தி இருக்கும்னு சொல்லி எல்லாம் சொல்லிட்டு கடைசி நேரத்தில் என் தலையில் பெரிய ஒரு இடி இறக்கணும் மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு. அதை கேட்டதும் எனக்கு மனம் வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது. தினம் தினம் என் பையனை பார்க்கும்போதெல்லாம் அவன் இறந்துருவானோங்கிற பயம் வேறு வந்துருச்சு எனக்கு. இப்போ நான் என்ன செய்யறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சோமவர்மன். அப்போ கலாவதி அம்மா என்ன சொல்கிறாங்க, நம்ம கையில் என்னங்க இருக்கு, அத்தனை கோயிலுக்கும் நீங்கள் டெய்லியும் பூஜை பண்ணுறீங்க, ஒரு தெய்வமாவது நம்ம பிள்ளைய காப்பாற்றதாவது விட்டுட்டு போதா, கண்டிப்பாக ஏதாவது ஒரு தெய்வம் காப்பாற்றுங்க, கொஞ்சம் நீங்கள் மனசை தளர விடாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த கலாவதி அம்மா வீட்டுக்காரர்கிட்ட சொல்லுது. அப்போ இவரும் ஆறுதல் அடையாத மனசை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு. அது இறைவா நிறைய அன்பை கொடுத்து, நிறைய மகிழ்ச்சியை கொடுத்து, நிறைய எனக்கு சந்தோஷத்தை கொடுத்து, திடீர்னு இப்படி ஒரு மன சஞ்சலத்தை கொடுத்துட்டீன்னு சொல்லி மன வேதனையோடு போயிட்டு கோயிலில் பூஜை பண்ணிட்டு வர்றாரு. வந்து சாப்பிட்றாரு, நைட்டு சாப்பிட்டுட்டு படுத்துறாரு. காலையில் எழுந்திரிச்ச உடனே இன்னைக்கு ஏதாவது ஒரு நல்ல மகானை பார்த்துட்டு வருமே அப்படின்னு சொல்லிட்டு இவர் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் முடிச்சிட்ருக்காரு. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஒரு ஞாபகம் வந்து பிரகு முனிவர்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு ஆசிரமம் அமைச்சு பக்கத்தில் ஒரு வனத்தில் நேபாளத்தில் தவம் பண்ணிகிட்டு இருக்கிறார். நம்ம பிரகு முனிவர்கிட்ட போயிட்டு வருவோமே சொல்லிட்டு ரெண்டு பேருமே பிரகு முனிவர்கிட்ட போயிட்டு விழுந்து கும்பிட்டுட்டு இவங்களுடைய கவலையை சொல்கிறாரு. பையனுக்கு அற்பாயில் இருக்குதுன்னு சொல்கிறாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, சரிம்மா நான் உங்கள் வீட்டுக்கு வரேன், வந்துட்டு பையனை பார்த்துட்டு பையனுடைய எதிர்காலம் எப்படி இருக்குங்கிறத பகவான்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, மறுநாள் அப்புறம் இவர் வீட்டுக்கு வராரு. அவங்க வீட்டுக்கு வந்துட்டு பையனை கூப்பிட்றாங்க. பையனும் அதே மாதிரி முனிவர் வந்த உடனே அவருடைய காலில் விழுந்து வணங்குறான் கலாதாரன். அப்புறம் விழுந்து கும்பிட்டு என்னான்னு சொல்லி கேட்கும்போது, ஒன்றும் இல்லை சாமி, நான் ஆரோக்கியமாக நல்லா சந்தோஷமாக இருக்கிறேன், அப்பாவும் அம்மாவும் தான் சில நாட்களாக வந்து அவங்க மனசோர்வோடு இருக்கிறாங்க, என்னன்னு தெரியல, அவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்க்கும்போது எனக்கு மன வருத்தமாக இருக்குது சாமி அப்படின்னு சொல்லி பிரகமுனிவர்கிட்ட அந்த சாமி பையன் சொல்கிறான். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, தம்பி நீ அப்பாவோட போய் டெய்லியும் பூஜை பண்ணுற இல்லையா, ஆமாம், இதில் உனக்கு இஷ்ட தெய்வம் யார் அப்படின்னு சொல்லி பிரகமுனிவர் கேட்குறாரு. எல்லா தெய்வங்களுமே எனக்கு இஷ்ட தெய்வம் தான், எதுவுமே எனக்கு வந்து வேண்டாத தெய்வம் இல்லை, எல்லாமே எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ சுவாமி சொல்கிறாரு, இல்லைப்பா இவ்வளோ காலம் நீ வந்து பூஜை பண்ண வரைக்கும் சந்தோஷம், எல்லாமே வந்து தெய்வங்கள் தான், அது யாரும் எதுவும் குறை சொல்லலை, யாரும் அதை எதுவும் மறுக்கலை, அதனால் நீ வந்து நான் சொல்கிற மாதிரி இப்போதைக்கு சொல்லு செய் அப்படிங்கிறாரு. சரியா சாமி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து அந்த பையன் கேட்குறாரு. மகா சாஸ்தாவை நீ போய் வழிபடு அப்படின்னு சொல்கிறாரு. வழிபட சாமிங்கிறார். அப்போ பிறகு முனிவர் என்ன சொல்கிறாரு, மகா சாஸ்தாவை நீ வழிபடுறது சனிக்கிழமை, சனிவாரம் எல்லா வாரமும் ஒரு வாரம் தவறாத விடுபடாத தாய் தந்தையரோட நீங்கள் வந்து வீட்டிலேயே பூஜை பண்ணி அவருக்கு நைவேத்தியம் செஞ்சு டெய்லியும் படைச்சிட்டு அதன் பிறகு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறார். சரி சாமின்னு சொல்லிட்டு அவங்க அவர் பிரகமுனிவர் காலில் விழுந்து வணங்கி கேத்துக்கிறாங்க. கேத்துக்கிட்ட பிறகு அவர் முனிவர் நான் புறப்படுறோம் சாமி புறப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வனத்துக்கு புறப்பட்டு போயிடுறாரு. நேபாளத்தில் இது நடந்த கதை. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, சனிவாரம் எல்லாமே பூர்த்தியான விரதம் இருக்கிறாங்க. விரதம் இருந்து முடிஞ்சதும் இந்த பையனுக்கு வருஷங்கள் கடந்து 12 வருஷம் வந்துடுது. அந்த 12 வருஷம் வந்த உடனே ஏமதர்மன்
வராரு. வாடாத கழுத்தினில் மாலை புஷ்பத்தை தரித்து பாசக்கயத்தோடு அவர் யமலோகத்திலிருந்து நேபாளம் வர்றார். அப்போ நேபாளம் வந்துட்டு இந்த பையனை வந்து உயிரை பிடிக்கணும்னு வர்றாரு. வரும்போது இந்த பையன் என்ன பண்ணுறான், அன்னைக்கு வந்து சாஸ்தாவுக்கு பூஜை பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்தவுடனே இவர் மர்மமான முறையில் இவனை பிடிச்சிட்டு போயிடணுங்கிற மாதிரி உள்ளே வர்றாரு. உள்ளே வந்துட்டு அன்னைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு எல்லா விரதமும் பண்ணிவிட்டு ஐயப்பனுக்கு மகா சாஸ்தாவுக்கு நெய்வேத்தியம் வச்சு படைச்சி முடிச்சுட்டு சாப்பிடும்பொழுது இவர் அந்த பாசக்கயத்தை வீசுகிறார். வீசின உடனே அங்கே என்ன நடக்குதுனாக்க, பெருமான் வந்து அந்த பாசக்கயத்திலிருந்து இவரை விடுவிக்கிறதுக்காண்டி தன்னுடைய சுயரூபத்தோட காட்சி தரார். அப்போ இதை பார்த்தவொடனே பாலன் என்ன பண்ணுறான், அகமகிழ்ந்து இறைவான்னு சொல்லி நெடுங்கடையாக விழுந்து கும்பிட்றான். தாய் தந்தையரும் அதே மாதிரி ரொம்ப என் பிள்ளை திடீர்னு இது மாதிரி மயங்கி விழுந்து கிடறானேன்னு சொல்லிட்டு அழுது புலம்புறாங்க. இவன் விழுந்தவன் என்ன பண்ணுறான்னா, சாஸ்தாவை சுயரூபத்தை பார்க்குறான். சாஸ்தா என்ன கோவத்திருக்கிறாருன்னா, அருமையான ஒரு வெள்ளை யானையில் அவர் வந்து காட்சி தராரு உங்களுக்கு. அப்போ அந்த யானையில் காட்சி தரும்போது கையில் சாட்டை, இப்போ ஐயனார் கோயிலில் அந்த கையில் இந்த சாட்டை இருக்கும், இந்த சாட்டையோட ஐயோ ஒரு கையில் சூளம், ஒரு கையில் கேதாயுதம், ஒரு கையில் வந்து கத்தி, நான்கு கையிலையும் வச்சுக்கிட்டு காட்சி தர்றார். அப்போ யமன் வந்து ஏளனமாக பார்த்துட்டு சிரிச்சுட்டு என்ன சொல்கிறான், என்னுடைய கடமை செய்ய தடுக்கிறத வந்த நீங்கள் எது செய்தாலும் இந்த பாலனுடைய உயிரை நான் கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ இவரும் சாஸ்தாவும் யமனுக்கு சில அறிவுரை சொல்கிறார். அறிவுரை சொல்லும்போது அவன் ஏற்க மாட்டுறான். யமன் என்ன சொல்கிறான்னா, அலலப்பட்ட சிவனை எனக்கு வழங்கிய கட்டளையை அண்ணனைக்கு நான் நிறைவேற்றி தீருவேன், எக்காரணத்தை கொண்டும் நான் வந்து அதை நிறுத்த முடியாது, அதனால் தயவு செஞ்சு நீங்கள் ஒதுங்கி போயிருங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஏமா அவர் சொல்லும்போது சாஸ்திரம் என்ன சொல்கிறாரு, வேண்டாம் நீங்கள் வந்து யமராஜனே விட்டு விலகி போங்க, என்னை வந்து சதாகாலமும் பூஜித்து என்னருள் பெற்ற ஒரு பாலனை வந்து அவன் உயிரை பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த அருகதையும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதை ஏற்க மறுக்கிறான் யார், யமதர்ம ஏற்க மறுக்கிறார் யமராஜன். அப்போ யமராஜன் மறுக்கும்போது சுவாமி என்ன சொல்கிறாரு, சரி ரைட், நீ பையனுடைய உயிர் வேணுங்கிறியா, அவன் சரி முதல்ல உன் உயிர் இங்கிருந்து போ எடுத்துக்கிட்டு போ, அதன் பிறகு பையன் உயிர் அப்படிங்கிறார். அப்போ ஒரு நாளும் முடிஞ்சால் பார் அப்படிங்கிறார். அப்போ தான் என்ன பண்ணுறாரு, யமனை வந்து அங்கே வந்து வதம் செய்கிறார். வதம் செஞ்சு யமனை வந்து செயலுக்கு வச்சிடுறார். யமன் வந்து செயலெழுத்து போகிறோம், செயலிழந்து போகிறோம். தன்னுடைய சக்தி அத்தனையும் யமதர்மன் செயலிருந்து யமலோகத்துக்கு திருப்பி போயிடுறான். அப்போ யமன் வந்து செயலுக்கு வச்சு யமனுக்கு சாபத்தை கொடுத்து யமலோகம் போன பிறகு இங்கே வந்து மானிடரில் ரொம்பவும் அதர்மம் அதிகரிக்குது. அப்போ நாரதர் போயிட்டு பிரம்மதேவனிடம் கேட்குறார், சுவாமி இது மாதிரி ஆயிடுச்சு, யமன் செயலிருந்து போயிருக்கிறாரு, அதனால் யார் உயிரையும் பிடிக்கிறதுக்கு வேண்டிய சக்தி யமன்கிட்ட இல்லை, என்ன பண்ணுறதுன்னு புரியல. யமன் வந்து மகா சாஸ்தாகிட்ட சாபம் வாங்கிட்டான், அவர் சாபம் வாங்கினத விமோச்சனம் பெறணும், இதுக்கு மகா சாஸ்தா போய் வணங்கி தான் அதுக்கு வேண்டிய அருளை நம்ம பெறணும் வாசாமின்னு சொல்லி அவரும் அவரை அழிச்சிக்கிட்டு நேராக நேபாளத்துக்கு வராங்க. நேபாளத்தில் வந்துட்டு சுவாமியை ஆராதித்து பிரார்த்தனை பண்ணி வேண்டிக்கிறாங்க. அப்போ வேண்டணுன்னே யமனும் என்னையும் வர சொல்லி அப்புறம் பெருமான் யமனுக்கு வந்து சாபத்தை போக்கின பிறகுதான் யமனுக்கு வந்து அதுக்கும் பிறகு யம தர்மன் சாஸ்தா தர்மத்தை வந்து யமனுக்கு அருளியதுனால தான் யம தர்மன் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை கொடுத்து யமனுக்கிட்ட சொல்கிறாரு, என் பக்தர்கள் என்னை வழிபட்டு பூஜித்து எனக்கு யார் ஆராதனை பண்ணுறாங்களோ அவங்கள வந்து
நீ துன்பப்படுத்தவும் கூடாது, அவங்கள வந்து பிடிக்கவும் கூடாது, விலகி போகணும்பாங்க. அதை தான் நம்ம பாட்டில் கூட சொல்லுவோம், சரணம் 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 ஐயப்பா, சரணம் ஒழித்தால் மரணம் இல்லை அப்படின்னு சொல்லி. சரணம் இழித்தால் மரணம் இல்லை தர்மசாஸ்தா அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு வரும், அந்த அருமையான பாட்டு சாமி. இது எல்லாமே அதுக்கு பிறகுதான் யமனுக்கு யம தர்மராஜன் சொல்லி வந்தது, யம தர்மன் சொல்லி வந்தது. அதுக்கு முன்னாடி யமராஜன் தான் அப்படின்னு சொல்லி இந்த சாஸ்தா புராணத்தில் சொல்லப்பட்டு இருக்கு சாமி. அதன் பிறகு இந்த பையனுக்கு அருள் வழங்கிய மகாசாஸ்தா, என் புகழையும் பெருமையும் இந்த பாரத தேசம் ஃபுல்லாக புறா இடத்துலையே நீ வந்து பரப்பணும், அதை வந்து பாராயணம் பண்ணி நீ வந்து மறுபடியும் என்ன உலகத்துக்கு சாஸ்தா உலகத்துக்கு மோட்சத்துக்கு நீ வரணும், அதுவரை உனக்கு எந்த விதத்துலையும் மரணம் இல்லை, நீயும் சிறப்பாக புகழோடு உன்னுடைய சந்ததிகள் வளரும், அது மாதிரி அந்த அந்தனர் அப்படி வம்சாவளியில் வந்தவ தான் இன்றைக்கி தான் சபரிமலையில் அந்த நம்பூதிரிகளாக இருப்பாங்க ஐயர். நேபாளத்திலிருந்து வந்தவ தான் அந்த காலத்தில் வந்து அவங்க வம்சாவளியினர் தான் இன்றைக்கி வந்து நம்ம நம்பூதிரிகள், மேல் சாந்தியில் நம்பூதிரிகள்னா ஐயர். அந்த ஐயருங்க இன்றைக்கி அங்கே சாஸ்தா பூஜை பண்ணுறவங்க எல்லாருமே வந்து செய்கிறவங்க அவங்க நம்பூதிரிகள். மேல் சாந்தி மூலியமாக அவங்க தலைமையில் அந்த பூஜை நடக்கும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லைங்க சாமி. மேல் சாந்திங்கிறது அவங்க ஒரு வம்சாவளியினர், அதுக்கு ஒரு கதை இருக்குது. இது மாதிரி சாமி சபரிமலையில் வழிபடுறவங்க எல்லாருமே வந்து ஒவ்வொரு பிறவிலையும் வந்து அவங்க அதனுடைய பாக்கியத்தை பெற்றவங்க, வேற ஒன்றும் இல்லைப்பா. அப்படிப்பட்ட பாக்கியம் பெற்றவங்கள்ட்ட நம்மளை கொண்டு ஐயப்பன் சேர்க்குறான்னா, நம்ம ஐயப்பனை எந்த அளவுக்கு பற்றோடு அவன் பாதத்தை பிடிச்சிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு புண்ணியம் சேர்ப்பான். சாம்சன் ஐயப்பா சாம்சனம்.